Hello everyone, this is Anthony Vincent. Welcome to my channel. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக வரும். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்குது. 6th to 12th வீடியோஸ் இருக்குது. அதேமாரி நான் போடுற எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற 6th யூனிட் சப்ளிமெண்ட்ரி மதர்ஸ் வாய்ஸ் ரிட்டன் பை வாசில் பெரிஷ்னாய். ஒரு அழகான ஸ்டோரி இது. எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, மார்ஸோடைய பயணம். கேலக்சிஸில் உள்ள நிறைய பிளானட்ஸுக்கு பயணித்து போகிற ஒரு அஸ்ட்ரோனட்ஸோடைய ஒரு கதை தான். If you are given an opportunity to go on a one-way trip to Mars, will you accept it? இப்போ மார்ஸுக்கு, மார்ஸ்னா வந்து செவ்வாய் கிரகம்னு சொல்லுவோம். இந்த செவ்வாய் கிரகத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன்வே ட்ரிப்புக்கு யாராவது உங்களை வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இஸ்ரோலேருந்து உங்களை கூப்பிட்றாங்க இல்லை நாசாவிலேருந்து கூப்பிட்றாங்கன்னா யாராவது ஒத்துக்குவீங்களா? அதுதான். இப்போ இங்கே ஒருத்தர் வந்து தைரியம் ஏற்றுக்கிறாரு. இப்போ நம்ம ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம் சரிங்களா. When she came to the moon, she looked around and admired the moonscape. I never realized it was such a beautiful place. இப்போ வந்து அவங்க அம்மாவை வந்து கூப்பிட்டு போயிருக்காப்புல. அப்போ அவங்க அம்மா நினச்சாங்க, அந்த மூனை பார்க்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மாதிரி நான் ஒரு இடத்த நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து அவங்களோட பையன்கிட்ட சொல்கிறாப்புல. ஹீ டுக் ஹர் அலாங் த என்லெஸ்ட் செலனோபோலிஸ் ஷோயிங் ஹர் த டால் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் ப்ராப்ட் அப் த ஸ்டார் ஸ்டட்டட் ஸ்கை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ட்லெஸ் டனல்ஸ் இருக்குது அந்த மூனில். எக்கச்சக்க அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், ஷோயிங் ஹர் த டால் ஸ்ட்ரக்சர்ஸ், செலனோபோலிஸ் அப்படிங்கிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்படி ஒரு சுரங்கப்பாதை மாதிரி போய்கிட்டே இருக்குது, அதுக்கு பேர் தான் செலனோபோலிஸ் அப்படின்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை வந்து அங்கே நட்சத்திரங்கள்லாம் அதான் தூக்கி பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராப்டர் த ஸ்டார் ஸ்டட் ஸ்கை, நட்சத்திரங்களில் வந்து இந்த வானத்தில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நினச்சி அப்படியே தூக்கி நிப்பட்ட மாதிரி இருக்குது. இட் இஸ் ஸோ ஈஸி டு வாக் ஹியர் சன். ஸோ அம்மா சொல்கிறாங்க, இது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது நடக்கிறதுக்கு என் மகனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் மதர் ஹேட் ஸ்டில் எ ஆங் ரிங்கிங் வாய்ஸ் பெர்ஹாப்ஸ் பிகாஸ் ஷீ ஹேட் பீன் சச் எ கிரேட் சிங்கர். அவங்க அம்மா பேசும்போதே பார்த்தீங்கன்னா பாடுற மாதிரி இருக்குது, ஏன்னா இயல்பாகவே எங்கள் அம்மா வந்து பாடுவாங்க. ஸோ லாங் ஆஸ் ஹீ குட் ரிமெம்பர் ஹர் ஷீ ஹேட் ஆல்வேஸ் லைக் சிங்கிங் ஆன் ஹாலிடேஸ் வென் தே ஹேட் கெஸ்ட் ஷீ சாங் சியர்லி அண்ட் என்தூசியஸ்டிக்லி But on weekdays, as she went about the courts, her singing was muted and a little sad. இவங்க அம்மா வந்து இயல்பாகவே வீட்டில் இருக்கும்போது பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கெஸ்ட்ஸ் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆர்வமாக அப்படி பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து டெய்லி ரொட்டீன் ஒர்க் வந்து இப்போ கோர்ஸ் டெய்லி ஒர்க்ஸ் வந்து வீட்டில் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் என்ன செஞ்சாங்க, அதுலேயே ரொம்ப டயர்டாகிடுவாங்க. அதனால் ரொம்ப அமைதியாக இருந்துருவாங்க, வாய் பேசாமல் மியூட்டட்னு அமைதியாக சோகமாயிடுவாங்க. ஷி ஈவன் டாக்ட் இன் எ சிங் சாங் மேனர். நவ் டு தேர் வாஸ் சம்திங் அன்யூஷுவல் இன் ஹர் வாய்ஸ். பெர்ஹாப்ஸ் ஷி வாஸ் எக்ஸைட்டட் பிகாஸ் இட் வாஸ் ஹர் ஃபஸ்ட் விசிட் டு த மூன். அவங்க அம்மா பேசும்போதே பார்த்திங்கன்னா ஏதோ இப்போ ஒரு இசையும் கலந்து வர்ற மாதிரியே தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அம்மாவுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் விசிட்டுங்கிறதுனால, மூனுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் விசிட், நிலவுக்கு இதுதான் ஃபஸ்ட் விசிட்டுங்கிறதுனால ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. ஆஸ் ஹீ லிஸ்டட் ஹர் ஃபெமிலியர் வாய்ஸ் தட் வாஸ் ஸோ டியர் டு ஹிம் ஹீ வண்டர்ட் வை இட் ஹேட் இஸ் தி ரிங்கிங் சவுண்ட். ஆஸ் ஹீ லிசன்ட் டு ஹர் ஃபெமிலியர் வாய்ஸ் தட் வாஸ் ஸோ டியர் டு ஹிம் ஹீ வண்டர்ட் வை இட் ஹேட் திஸ் ரிங்கிங் சவுண்ட். இந்த சத்தம் வந்து இவனுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியர், ஏன்னா அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே அவன் பாட்டு பாடுறது கேட்டுகிட்டே இருக்கணும். சொந்த எதனால் அந்த சத்தம் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறான். இப்படி ஒரு பாட்டு போகிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியெலாம் பட்டிருக்கான். பேக் ஹோம் த ஆர்ச்சர்ட்ஸ் ஆர் இன் ப்ளூம், தேர் வில் பி எ லாட் ஆஃப் ஃப்ரூட் திஸ் இயர். இஃப் ஓன்லி த ஃப்ராஸ்ட் டோன்ட் ஸ்ட்ரைக் வில் யூ கம். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த இங்கே உள்ள திராட்சை தோட்டங்கள்லாம் காய்ச்சி தொங்குதுப்பா, தேர் வில் பி லாட் ஆஃப் ஃப்ரூட் திஸ் இயர், இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அதிகமான பழங்கள் கிடைக்கும். வில் யூ கம் ஃபார் தி ஹாலிடே இந்த சம்மர், இந்த
சம்மரில் கட்டாயணி வந்து நினச்சினா விடுமுறைக்கு வரணும். ஏன்னா இவன் வந்து அவங்க அம்மா வீட்டு பிரிஞ்சு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இவன் ஃபுல்லாகவே வந்துட்டு நினச்ச ஆராய்ச்சியில் வேறு ஒரு பிளானெட்டில் போய் இருந்து நினச்சி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறதுனால இங்கே வரவே மாட்டேங்கிறான். அதனால் ரொம்ப சோகத்தில் பேசியிருக்காங்க. ஹி ஆல்மோஸ்ட் டோல்டர் அபவுட் த எக்ஸ்பெடிஷன். த வேர்ட்ஸ் வேர் ஆன் த டிப் ஆஃப் ஹிஸ் டங், பட் ஹி செக்ட் ஹிம்செல்ஃப். வை மேக் ஹர் வரி வரி, தேட் வாஸ் இட், தேர் வாஸ் வரி இன் ஹர் வாய்ஸ். ஏற்கனவே வந்து இப்போ அவங்க அம்மாட்ட அந்த பயணத்தை பற்றி, எக்ஸ்பெடிஷனாக பயணம் வந்து ரொம்ப தூரத்துக்கு நான் போகிறேன், நான் வர்றது ரொம்ப கஷ்டம் திருப்பி அப்படின்லாம் சொல்லியிருக்கான். ஏன்னா அது வந்து ரிசர்ச் வந்து மொத்தமாக ஒரு டீம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, போயிட்டு இந்த பயணத்தை செஞ்சுட்டு அங்கே உள்ள பிளானட்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத, கோள்களில் என்னெல்லாம் செய்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் போயிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா வந்து பையனுக்குடைய பையன் மேல உள்ள பாசத்தில் செய்கிறாங்க, பேசுகிறாங்க, நீ வந்துடணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க அம்மா நான் வர முடியாதுன்னு சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவாங்கிறதுக்காக அவங்கள சோகப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி எதுவுமே சொல்லாமல் இருக்கிறான். த வேர்ட்ஸ் வர் சியர்ஃபுல் பட் த வாய்ஸ் வாஸ் ஒரிட். ஹேட் ஷிஸ் கெஸ்ட் தட் திஸ் வாஸ் தியர் பார்ட்டி. அவங்களுடைய வாய்ஸ் வந்து சத்தமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து வேர்ட்ஸ் வந்து அதோடய வார்த்தைகள் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க பேசக்கூடிய துணி இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ரொம்ப சோகம். நம்ம பிரிய போகிறோம் அப்படிங்கிறத அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு கெஸ் பண்ணுறான். இட் இஸ் ஸோ ஈஸி டு வாக் ஹியர்ஸ் ஹீ செட், பட் த டிஸ்டன்ஸ் ஆர் லாங். செலனோபோலிஸ் ஆக்குபைஸ் மோர் தென் 100 square kilometers. லெட்ஸ் ரைட் ஃபார் அ பிட். இப்போ வந்து சொல்கிறேன், இது வந்து ரொம்ப நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்திங்கன்னா. செலனோபோலிஸ் ஆக்குபைஸ் மோர் தென் 100 square meters. அந்த செலனோபோலிஸுங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சுரங்கப்பாதை மாதிரியே போய்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு 100 square meters வந்து ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணியிருக்கு. ஏதாவது நடந்து நடந்து போகிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ அப்படி காமிக்கிறப்பில் ஏ மூவிங் பேவ்மெண்ட் கவர்ட் வித் க்ரீன் பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்ஸ் ரஷ்ட் தம் த்ரூ எக்வைங் டனல்ஸ் அண்ட் ஸ்பேஷியஸ் கேவ்ஸ் வித் வால்ஸ் ஸ்பார்க்லிங் இன் த லைட் ஆஃப் த குவாட் ஸ்லாம்ஸ். மூவிங் பேவ்மெண்ட் அதாவது ஒரு கட்டுமானத்தில் நம்ம செஞ்சுருப்போம் பார்த்திங்களா, வீட்டிலாம் கட்டுக்கிறதுக்கு காங்கிரீட்டில் போடுவோம், நஷ்டம் வந்து ஒரு காங்கிரீட்டில் போட்ட மாதிரி ஒரு தளம் இருக்குது, ஆனால் அது மூவ் பண்ணுறது இங்கே எங்கேயுமா வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க, அதை கவர் பண்ணியிருக்காங்க. அது வேகமாக வந்து அந்த டனலுக்கு போகிறோம், அந்த சுரங்கப்பதைக்கு போகிறதுக்கு இதுக்காக வந்து நிற்குது. அப்புறம் அந்த அதில் உள்ள சுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வால்ஸ் ஸ்பார்க்லிங் இன் த லைட் ஆஃப் த குவாட்ஸ் குவாட்ஸ் லேம்ஸ். ஸோ கிட்டத்தட்ட அந்த மினரல்ஸில் விளக்குகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி மிளிரிக்கிட்டே இருக்குது. இந்த எலவேட்டர் டெலிவர்ட் தெம் டு த சர்ஃபைஸ். ஸோ எலவேட்டர்னால் லிஃப்ட், ஸோ லிஃப்ட்னு செஞ்சு அவங்கள மேல் பக்கத்து கூட்டு போயிருச்சு. ஷீ லுக்ட் இன் சைலன்ஸ் அட் த எனமஸ் லிலிஷப் டென்ட் ஓவர் அ கிரேட்டர் தட் வாஸ் அட்லீஸ்ட் 1 kilometer இன் டயமீட்டர். ஸோ அங்கே வந்து ஒரு கிரேட்டர் இருக்குது. ஸோ அந்த கிரேட்டர் வந்து பெரிய பெருசாக ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 kilometer சைஸில், 1 kilometer டயமீட்டர், ஒரு ஒரு பெரிய ரொம்ப பெரிய ராட்சத அளவில் இருக்குது. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு செஞ்சுருக்காங்க, ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. இந்த கம்யூனிட்டி ஆஃப் நேஷன்ஸ் ஸ்கொயர் ஹி டோல்டர். இங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஆஃப் நேஷன்ஸ் இங்கே எல்லாருமே தான் இங்கே தான் கூடுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ்ட் ஹூ ஒர்க் இன் செலனோபோலிஸ் கம் ஹியர் ஆஃப்டர் ஒர்க். இங்கே செலனோபோலிஸ் ஒர்க் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க, அப்பப்போ வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அங்கே வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, கூடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கம்யூனிட்டி ஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர் ஆர் சம் டூரிஸ்ட், தே ஆர் வாக்கிங் டுவோர்ட்ஸ் த லேக். இட்ஸ் குவைட் அண்ட் எக்ஸாக்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹேவ் அ ஸ்விம்மிங் ஆன் த மூன். ஸோ மூனில் இருக்கக்கூடிய அந்த இதான் ஒரு நீச்சல் குளம். ஸோ நிறைய பேர் ட்ராவலர் செஞ்சுருவாங்க, வந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை மாதிரி தான் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, வந்திருக்கீங்க. ஸோ அதை நினச்சிருங்க, இது நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஐ ஆம் ஷோர் இட் இஸ் பெட்டர் இன் த ரிவர் நைப்பர் வென் யூ கம் டு த ஏர்த் ஃபார் யுவர் ஹாலிடே. இப்போது இங்கே வந்து ஏரி இருக்கிற மாதிரி நம்ம இங்கே பூமியிலையும் அழகான ஏரி இருக்குது, ஏரி இருக்குது, அதை வந்து நினச்சி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு, நீ வா. வென் தே லுக்ட் அட் த ஆஸ்ட்ரோடோம் வேர் டூ ஸ்பேஸ் ஷிப் த சைஸ் ஆஃப் த அஸ்டாங்கினோ டிவி டவர் வேர் பாயிண்டட் இன் டு த பிளாக் வாய்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் ஷீஸ் சைட் அகேன். அங்கே வந்து தூரத்தில் வந்து பார்க்குறாப்புல ஆஸ்ட்ரோடோம் அப்படிங்கிறத பார்க்குறாப்புல அதில் வந்து ரெண்டு ஸ்பேஸ் ஷிப்ஸ் விண்கலம் இருக்குது. ஒரு பெரிய டிவி டவர் மாதிரி அது சைஸ் பார்த்திங்கன்னா அந்த விண்கலம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற பிளாக் வேர்ல்ட் ஆஃப் யூனிவர்ஸ். அதை அந்த சைஸை பார்த்து அவங்க அம்மாக்கு என்ன செஞ்சு பெருமிச்சு, இது முன்னாடி இப்படிலாம் பார்த்ததே இல்லையே, இவ்வளோ பெருசு இருக்குமா, இவ்வளோ பெருசாக இருக்குமா, ராக்கெட்லாம் அந்த விண்கலங்கள்லாம் இப்படிலாம் இருக்குமா அப்படிலாம் பார்க்குறாங்க. வாட் ஆர் தீஸ் லாங் ரேஞ்ச் ஸ்பேஸ் ஷிப்ஸ் மதர்? தே ஆர் பிளானிங் அண்ட் எக்ஸ்பெடிஷன் டு யுவர் நெய்பரிங் கேலக்சி. இது வந்து விண்கலம், இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா இதில் உட்காந்து பயணிச்சுட்டு போவாங்க, பக்கத்தில் உள்ள நெய்பரிங் கேலக்சி, கேலக்சியில் போய் என்ன செய்ய போகிறாங்க, பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஷி ஸ்க்ரூப்ட் அப் ஹவர் ஐஸ் டு லுக் அட் த ராக்கெட்ஸ் வேர் அசம்பிளி மென் வேர் பிஸி. தே லுக்ட் குவைட் ஸ்மால் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ்.
இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு ஒரு ஆச்சரியத்தில் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, நிறைய அசம்பிள்மெண்ட் இருக்காங்க, அந்த அவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஒவ்வொரு பொருளும் அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள தூரத்துலேருந்து பார்க்கும்போது சின்ன ஒரு எறும்பு மாதிரி தெரியுது. ஷி செட் குவைட்லி, வாய் ஷூட் பீப்புள் கோ ஆஃப் இன் டு த அன்னோன், ஒய் ஆஸ்க் ஃபார் ட்ரபுள். ஏன் நீங்கள் எல்லாம் அந்த ஆராய்ச்சிங்கிற பேரில் தெரியாத இடத்துக்கெல்லாம் போகிறீங்க, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ஆர் வெரி ரிலையபிள் ஸ்பேஸ்ஷிப்ஸ் மதர், இது வந்து ரொம்ப நம்பகத்தன்மையான விண்கலமாக, இது வந்து ஒன்றும் பிரச்சனையாகாது, பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறான். வுடன் இட் மேக் மோர் சென்ஸ் டு செட்டில் ப்ராப்பர்லி ஆன் த மூன் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஆன் த பிளானட்ஸ் ஆன் த சோலர் சிஸ்டம் பிஃபோர் கோயிங் ஃபர்தர்? நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே எங்கேயுமே போகிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு மூனில் ப்ராப்பராக செட்டில் ஆகுங்க, இங்கே இருக்கிற பிளானட்டில் இருங்க, இங்கே இருக்கிற சோலார் சிஸ்டத்தில் இருங்க, வேறு எங்கே நீங்கள் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இட் வாஸ் நவ் ஹீஸ் டர்ன் டு சாய், யூ மே பி ரைட் பட் நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா ஆனால் அப்படின்னு சொல்லி இழுக்கிறான். பட் வாட், ஹவு டு ஐ நோ? ஹீ லாங் டு டெலர் அபவுட் த ஃப்ளைட் ஹீ வாஸ் லாங்கிங் ஃபார் அண்ட் அபவுட் ஹவு நர்வஸ் ஹீ ஹேட் பீன் வென் கன்ஃபரண்டட் பை த செலெக்ஷன் கமிஷன், பட் ஹீ செக்ட் ஹிம்செல்ஃப், இட் வாஸ் தியர் லாஸ்ட் மீட்டிங் பிஃபோர் ஹிஸ் டிபார்ச்சர், ஸோ வாய் ஸ்பாயில் இட்? இப்போ அவன் என்னென்னா நடக்குதோ எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட சொல்லுன்னு நினைக்கானா, அவங்க அம்மா எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா இவன் வந்துட்டு இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு இது ஒன் வே பிளான், ஒன் வே தான், போனால் திருப்பி வர முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க கூப்பிடும்போது இந்த டெசிஷன் எடுக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, அப்படி நர்வஸ் ஆயிடுச்சு. திருப்பி அவங்க கிளம்புறதுக்கு லேட் ஆயிருங்கிறதுனால என்ன செஞ்சு, ஏன் இது ஸ்பாயில் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுட்டான், அந்த டெசிஷன் எடுத்துட்டான். மதர்ஸ் வேர் ஆல் த சேம் அண்ட் ஷி வாஸ் ஷுர் டு கெட் அப்செட். இப்போ ஏதாவது சொன்னோன்னா அழுது, எல்லா அம்மாவும் அவங்களுக்கு குழந்தை பிரிஞ்சாங்கன்னா சில கஷ்டப்பட தான் செய்வாங்க, அதனால் இவங்களும் அப்படி தான் இருப்பாங்க, ஆனால் அப்செட் ஆயிடுவாங்க. He felt good listening to her. It didn't matter what she was talking about. He just wanted to hear the voice that was so dear to him. இப்போ வந்துட்டு அவன் எதுவும் சொல்ல விரும்பல, அவங்க அம்மா பேசுறதை கவனிச்சா போதும், அவங்க அம்மா என்ன பேசினாலும் பரவாயில்ல, அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கணும், ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அந்த வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டூ யூ நோ வை பீப்புள் செட்டில் டவுன் ஆன் த மூன் சோ ஈஸிலி? ஷி வாஸ் ஃபிலோசபிசிங். அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன் வந்து மக்கள் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து மூணு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. It is because they are in the gravitation field on their native earth under the native sun. ஏன்னா இது வந்து பூமி பக்கத்தில் தான் இருக்குது, ஸோ அதனால் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அங்கே கிடைக்குது, அது போக சனுக்கு கீழே தான் இருக்கிறாங்க, ஸோ இது வந்து நெய்பரிங் பிளானட் மாதிரி தான், அதனால் என்ன செஞ்சுருக்காங்க, ஈஸியாக எல்லாரும் இங்கே உட்காந்துடுறாங்க. இட் இஸ் அ ஸ்பேஸ் அலாட் டு அஸ் பை நேச்சர், பட் இஃப் யூ லீவ் யுவர் சன் எனி திங் மைட் ஹேப்பன். இது வந்து நம்ம இந்த இயற்கை நம்மளுக்கு கொடுத்த ஒரு கொடை, அதனால் என்ன செஞ்சிடணும், நம்ம வந்து இந்த ஸ்பேஸில் தான் இருக்கணும், இங்கே உள்ள வளங்களை தான் என்ன செய்ய அனுபவிக்கணும், நம்ம இந்த பூமி இந்த சூரியன் இந்த சந்திரன் இதெல்லாம் விட்டுட்டு போனோம்னா நம்மளுக்கு எதுவுனாலும் நடக்கலாம், ஆபத்துக்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எச்சரிக்கிறாங்க. ஹீ லிசன் அண்ட் லிசன் ஆஸ் இஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் அ ஸ்ப்ரிங் ஆன் த ஏர் இன் த ஷேட் ஆஃப் ட்ரீஸ். இஸ் மதர் லுக்கிங் இன் த டிரெக்ஷன் ஆஃப் வாஸ்ட் ப்ளூ க்ளோப் லோ வேர்ல்ட் ஹர் வாய்ஸ் அண்ட் கண்டினியூ. இப்போ இவன் வந்து கவனிச்சுட்டே இருக்கான், இப்போ வந்து பூமியில் இருக்கிற அந்த ஒரு ஊற்று தண்ணீரை எடுத்து குடித்த மாதிரி அவனுக்கு கேட்டே இருக்கான். ஸோ ஒரு மரத்தடி நிழலில் இருக்கிற மாதிரி இருக்கிறான். ஹீஸ் மதர் லுக்கிங் இன் த டிரெக்ஷன் ஆஃப் த வாஸ்ட் ப்ளூ க்ளோப். மூணுலேருந்து கீழே பார்த்தா என்ன செய்யும், குளோப் தெரியுது, ப்ளூ கலரில் குளோப் தெரியும், ஸோ அதெல்லாம் செய்கிறாங்க பார்க்குறாங்க. லோவோட வாய்ஸ் அண்ட் கண்டினியூ, அவங்களோட பேசுகிற சத்தத்தையும் குறைச்சிக்கிறாங்க, அப்படியே மெதுவாக பேசுகிறாங்க. லுக் சார், இஸ் இன் திஸ் மிராக்கிள் த எர்த் ஃப்ளோட்ஸ் த்ரூ த ஸ்பேஸ். என் மகனே இங்கே பாரு, இந்த பூமி எவ்வளோ அழகாக இந்த ஸ்பேஸில் மிதந்து போகுது பாரு, ஆல் பை இட் செல்ஃப். சி த ஸ்னோ கேப் ஆன் த போல் அண்ட் த கிளிட்ரிங் ஓஷன். அதில் உள்ள அந்த ஸ்னோவை பாரு, பனியெல்லாம் பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளிட்டரிங் ஓஷன், அந்த கடல் பற்றி பெருங்கடலை பாரு, எவ்வளோ அழகாக மின்னுது பாரு. த கிரேடில் ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய தொட்டிலே இங்கே தான் ஆரம்பிக்குது, சாராம்சமே இங்கே தான், கிரேடெல்லாம் தொட்டில்னு சொல்லுவோம். ஸோ வாழ்க்கையின் பிறப்பிடமே இந்த பூமி தான், இங்கேருந்து நீ போகலாமா? அண்ட் யூ வாண்ட் டு லீவ் திஸ் ஃபேபுலஸ் பியூட்டி, த ஃபேபுலஸ் இந்த அழகான அந்த இயற்கையை கலந்த இந்த பூமியை விட்டு நீ போகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹி சடன்லி சா எவ்ரி திங் வித் டிஃப்ரெண்ட் ஐஸ். ஹி சா ஹவு பியூட்டிஃபுல் ஹிஸ் நேட்டிவ் பிளானட் வாஸ், அ ரியல் ஒண்டர் ஆஃப் நேச்சர். இதுக்கு முன்னாடி அவன் அஃபீஷியல் கூப்பிடும் போது தான் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான், ஆனால் இப்போ உங்கள் அம்மா சொல்லும்போது உண்மையாகவே இவனுடைய வந்து பூமியை வந்து என்ன செஞ்சான், இப்போ வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட, ரொம்ப பிடிச்சிருது, என்ன செய்ய திடீர்னு விட்டுட்டு கூட போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீ ஹேட் நெவர் ஃபெல்ட் தேட் வே பிஃபோர், ஹிஸ் ஹார்ட் ஏக்ட். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த பூமியை பற்றி அவன் யோசித்ததோ இல்லை வர்ணித்ததை வந்து உள்வாங்கியோ அவன் பார்த்ததில்ல, அவன் பூமிக்காக ரொம்ப தன்னுடைய தாயகத்துக்கு என்ன செய்ய ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அவனுடைய இந்த பூமியை விட்டுட்டு வேறு எங்கேயோ போகிற அப்படிங்கிறது ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு கனம் இருக்குது. இப்போ தலை கூட என்ன செய்யுது, ஒரு மாதிரி சுற்றுது, வலிக்குது. வென் வில் யூ டேக் யூ ஹாலிடேஸ்?
ஐ டோன்ட் நோ மதர், தேட் இஸ் ஒய் ஐ ஆஸ் யூ டு கம். என்னன்னு தெரியலாமா, எப்போ வெளியே விடுவாங்கன்னு தெரியாது, அதனால் எனக்கு என்னன்னு தெரியாது, அதனால தான் உங்களை வர சொன்னேன். ஐ டோன்ட் நோ வென் வில் சி ஈச் அதர் அகைன். நான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்புனா எப்போ நம்ம ரெண்டு பேரும் திருப்பி சந்திப்போன்னு எனக்கு தெரியாது, அதனால் சீக்கிரம் முடிஞ்ச நான் சே வந்து பார்க்குறேன். நான் வந்து எப்போ பார்ப்பேன்லாம் சொல்ல முடியாது. பட் ஹீ நியூ வெரி வெல் தேட் தேர் வுட் பி நோ ஹாலிடேஸ் அண்ட் தேட் இஸ் மதர் வாஸ் சீயிங் ஹிம் ஃபார் த லாஸ்ட் டைம். அவனுக்கு தெரியும் இவங்க அம்மாவை இவங்க வந்து பார்க்க முடியாது, ஏன்னா அங்கே வந்து ஹாலிடேஸும் கிடையாது, திருப்பி வரவுக்கு வாய்ப்பும் கிடையாதுங்கிறது இவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க அம்மாட்ட சொல்ல முடியாது. த தாட் ஆஃப் சச் ட்ரெமெண்டஸ் ஜேர்னி வாஸ் ஆல்ரெடி சென்டிங் அ சில் த்ரூ இஸ் ஹார்ட். அதாவது ஒரு மனுஷன் தன்னோட இறப்பை தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் அவனோட எப்படி பயம் இருக்கும், பய உணர்ச்சி எப்படி இருக்கும், உடம்புல எப்படி சில்னஸ் போகும், இது எல்லாமே ரொம்ப நினச்சி கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி தன்னுடைய வீட்டுக்கு அவன் அம்மா பார்க்கவோ இல்லை அவன் பிறந்த இடத்துக்கு பூமிக்கு அவன் வர முடியாதுன்னு நினைக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவன் ஆள் மனசை தொலைச்சிக்கிட்டு போகுது. அட்லீஸ்ட் ட்ரை டு கம் இன் த ஆட்டம் ஷிப் லீடர் இன் டைம் ஃபார் த ஆப்பிள்ஸ் அண்ட் பியர்ஸ் அண்ட் இன் த வாட்டர் மெலன்ஸ். இந்த ஆட்டம் சீசன்லையாவது என்ன செஞ்சுட்டு வந்துட்டு போ, இங்கே நிறைய ஆப்பிள்ஸ் இருக்குது, பியர்ஸ் இருக்குது, பேரிக்காய் இருக்குது, அண்ட் வாட்டர் மெலன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து அவனுக்காக காத்துட்ருக்கு சாப்பிடவா. யூ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு வாக் பேர் ஃபுட் ஆன் த டியூ கிராஸ். நான் வந்து இந்த புல்வெளி அழகான புல்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பனி படர்ந்திருக்கும், அந்த பனி படர்ந்த புல்வெளியில் நான் வந்து சும்மா வெறுங்காலோடு நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆஃப்கோர்ஸ் யூ வில் வாக் ஆன் த டியூ கிராஸ் அண்ட் யூ குட் விசிட் யுவர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கட்டாயமாக அந்த பனி படர்ந்த புல்வெளியில் நடக்கலாம், நம்மளுடைய சொந்தக்காரங்களை பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஷீ ஷ்ராங்க் ஃப்ரம் த தாட் தட் ஹர் சன் மைட் கோ ஆஃப் அண்ட் டு ஸ்பேஸ் அண்ட் டு லாஸ்ட் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபார் எவர். அவங்க தெரிஞ்சிருச்சு அவங்களோட பையன் வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸை தொலைச்சிட்டு போக போகிறான், ஃப்ரெண்ட்ஸை தொலைச்சிட்டு ஸ்பேஸுக்கு போக போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு ரொம்ப அமைதியாகிறாங்க. தே ஹவ் டீபெண்ட் அவர் பாண்ட், இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபிஷ் நவ், யூ லைக் ஃபிஷிங். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா நம்மளுடைய பக்கத்தில் உள்ள குளத்தை எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க, தூர் வாரிட்டாங்க, நல்ல நிறைய ஃபிஷ்லாம் இருக்குது, என்ன செஞ்சு நீ வந்து ஃபிஷ்லாம் பிடிக்கலாம், யூ லைக் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ரேட்டர் ஆன் டியூட்டி ரிப்போர்ட் யூ ஆஃபீஸ், அ வாய்ஸ் பெல் அவுட் ஃப்ரம் த லவுட் ஸ்பீக்கர். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா பையனை பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பேக்ஸ் பின்னாடி ஒரு ஆஃபீஸர் வந்து நினச்சாங்க, ஆஃபீஸர் டியூட்டி எல்லோரும் வாங்க வேலைக்கு வாங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன செய்ய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஏ புஷ்ட பட்டன் அண்ட் ஸ்க்ரீன் வெண்ட் ஆஃப், ஹிஸ் மதர் ஃபெல் சைலன்ட். இப்போ அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க, டக்குன்னு செஞ்சிருச்சு, அவங்க பேசிக்கிட்டு இருந்தது டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு, அவங்க அம்மா காணாமல் போயிட்டாங்க. கம்மிங் ஹி ஆஃபன் பிளேஸ் பேக் திஸ் ரெக்கார்டிங் அண்ட் ஹி ஃபீல்ஸ் ஆஸ் இஃப் ஹி இஸ் வாக்கிங் அகெயின் வித் ஹிஸ் மதர் ஆன் த மூன். இவங்க அம்மாட்ட இவன் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரீனில் ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், இது அப்போ எப்போல்லாம் இருக்கணும் தனியாக இருக்கணும் அப்போல்லாம் என்ன செஞ்சுவாங்க போட்டு இதை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவங்க ஆஃபீஸர் கூட்ட உடனே என்ன செஞ்சிட்டாங்க, இதை ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி விட்டு போயிட்டான். இஸ் வாக்கிங் அகெயின் வித் ஹிஸ் மதர் அந்த மூன் லுக்கிங் டவுன் அட் அ நேட்டிவ் பிளானட் தேர் குரூப் ஹேட் கோன் ஆஃப் டு அனதர் கேலக்சி ஆஃப்டர் ஆல். இவங்க வந்து இவங்க டீம் மெம்பர்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் செஞ்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கேலக்சிக்கே என்ன செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க. தே ஹேட் லெஃப்ட் தேர் நேட்டிவ் சன் which was now just at a 12th magnitude star. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு கேலக்சிக்கு போயிட்டாங்க, இப்போ வந்து சன் வந்து அவங்களுடைய 12th magnitude star, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஆகிடுச்சு, விசிபிள் த்ரூ த டெலஸ்கோப். இப்போ சன்னையே அவங்க வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது டெலஸ்கோப் மூலமாக தான், தொலைநோக்கி மூலமாக தான் பார்க்க முடியும், அதுவும் அவங்க தொலைநோக்கியில் 12th பெரிய ஸ்டார், தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் மாதிரி அது தெரியுது. அண்ட் தே குடன் சி த எர்த் அட் ஆல், பூமி கண்ணுக்கே தெரியல. வை ஹெட் தே gone because they were young and humanity is young. ஏன் வந்து அவங்க அவ்வளோ தூரம் போனான்னு கேட்டிங்கன்னா வந்து ஹியூமனிட்டி இஸ் யங், இளமையாக இருக்காங்க, எல்லாத்தையும் செய்யணும்னு ஆர்வத்தோடு இருக்காங்க, அதனால் செஞ்சுட்டாங்க. எல்லாத்தையும் கடந்து போகணும், புதுசு புதுசாக ஏதாவது பார்க்கணும், கண்டுபிடிக்கணும் ஒரு இதில் இருக்காங்க, ஆர்வத்தில் இருக்காங்க, அதனால் போயிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து உங்களுக்கு ஒரு தாய் மகன் எல்லாத்தையும் ஒரு சோல்ஜர் இருந்து தனாயிட்டில் அவங்க ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சு போகும்போது எப்படிலாம் ஒரு ஃபீல் பண்ணணும், அதே மாதிரி இவனும் டெய்லி ஃபீல் பண்ணுற அவங்க அம்மாவை என்ன ஃபீல் பண்ணிவிடுங்க, அவங்க அம்மா எப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்கிறதும் சென்டிமெண்டில் அந்த அதை சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எது வீடியோனா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லையும் டச் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.